ஹாய், வெல்கம் டு டிராவல் பட்டிஸ் தமிழ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, எர்காட்டில் இருந்து மஞ்சக்குட்டை போகிற வழியில் இருக்க ஒரு வீட்டில் தான் இருக்கோம். எர்காட்டில் இருக்க மலை கிராமத்தில் இருக்க வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ரோடுகளில் தான் இந்த வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு. இதுதான் ஸ்டெப்ஸ், இப்படி தான் ஏறி வரணும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்தோம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இதில் தான் இவங்க தங்குறாங்க. கீழே ஃபுல்லாக மண்ணு தர தான் தெரியுதா உங்களுக்கு? இங்கே எல்லா வீடுகளும் இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி வீடு தான். தகரம் போட்டு மேலே கூரை போட்டு மழை பெஞ்சா உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தார்பாயெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே அதே மாதிரி வீடு தான், சின்ன சின்னதாக வீடு அதே மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ் தங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன்னா சின்ன சின்னதாக தனித்தனியாக வீடெல்லாம் இருக்குது. முடிஞ்சால் நம்ம கேட்டு பார்க்கலாம், ஏன் அப்படி தனித்தனியாக இருக்குது, எப்படி தங்குவாங்க அப்படின்னு. இங்கே மேலேயும் நான் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி வீடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய மாடல் வீடு, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி சும்மா வச்சுருக்காங்க. உள்ளவங்களுக்கு காட்டுட்டுமா? இங்கே பாருங்கள், உள்ள யூசேஜில் இல்லை, சும்மா வச்சுருக்காங்க. எல்லா வீட்லேயும் சோலார் பேனல் வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்தே கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க போல். எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இங்கே இருக்கா என்னன்றதை விசாரிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய சோலார் பேனல் வச்சுருக்காங்க. எல்லா வீட்டு மேலேயும் சோலார் பேனல் இருக்குது. இங்கே ஒரு பெரிய சோலார் பேனல் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோலார் பேனல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன சோலார் பேனல் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வுட்டு, கல், மண், ஜல்லி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ குழி மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாமா? தெரியலங்க, இது எனக்கு என்னென்னு. மரத்தோட வேர் போகுது கீழே வரைக்கும், தெரியுதா உங்களுக்கு? இந்த மரத்தோட வேர் மேலே ஆனா சரி, அரசாங்கம் இடம்ன்றது தெரிஞ்சு இப்போ வந்துட்டு மக்கள்லாம் நாங்கள் குடியிருக்கோம். மேலே கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இவங்க கோவில் போல். இப்போ மலைவாழ் மக்கள் அப்படின்றதுனால அவங்க அவங்களோட ட்ரெடிஷன் படி வச்சுருக்காங்க. மேலேயும் கொஞ்சம் வீடுலாம் இருக்குது, அதே மாதிரி சேம் செட்டப்பில் தான் இருக்குது வீடுலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் கொஞ்சம் பணம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அதனால
நீங்கள் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்க எல்லாம் சொந்தக்காரங்களாகவே தங்கியிருக்கீங்களா இல்லை வேற யாராவது தங்கிட்டு வேற யாரும் இல்லை இங்கெல்லாம் பழங்குடியின மலைவாழ் மக்கள் தான் எல்லாம் ஒரே இனம் ஒரே இனத்தை அறிஞ்சது தான் நாங்கள் இருக்கோம் ஓ சரி அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்த பந்தம் தான் எல்லாமே சொந்தமான ஒரு இதுதான் எல்லாம் நெருக்கமான ஒரு குரோபம் எப்படி நீங்கள் பண்டிகைலாம் பொங்கல் தீபாவளி அது கொண்டாடுவீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது கொண்டாடுவீங்களா பொங்கல் தீபாவளிலாம் வந்துட்டு அது நார்மலாக எப்போ கொண்டாடுறோமோ அது அது மாதிரி தான் இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாச்சும் இல்லை தனி பண்டிகைன்னு எங்களுக்குலாம் எந்த ஒரு இதுக்கு இல்லை இந்துக்கள்ன்றது ஒரு அந்த ஒரு சாப்பாடு எல்லாம் காய்கறி எல்லாமே இங்கே கிடைச்சிருமா அதெல்லாம் டவுனுக்கு போனதான் வாரத்தில் ஒரு ஒரு முறை வந்து சந்தையில் ஆமாம் வார சந்தையில் போயிட்டு காய்கறிலாம் வாங்கி அது ஆறு நாளைக்கும் வச்சுட்டு இருந்து அது சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆறு நாளைக்கு அது முடிச்ச பிறகுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சந்தைக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தான் இது எல்லாம் சோலர் இல்லாமல் எல்லாமே போயிட்டு இருக்கு பேனர்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு நிறுவனம் வந்துட்டு இப்போ போட்டு கொடுத்தாங்க கர்மோடியான்னு ஒரு நிறுவனம் அவங்க வந்துட்டு எல்லாம் மக்கள் வந்துட்டு எல்லாம் இருட்டில் இருக்குங்க அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்துட்டு சொல்லலாம் ஒரு 27 வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் உங்களால் எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இதுக்கு கண்டிப்பாக ஷோர் ஷோர் நன்றி ஓகே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இங்கே பாருங்கள் மக்களே பார்த்தான்னா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு தாராளமாக பண்ணலாம் இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இடத்தோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இங்கே தான் மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் அங்கே உள்ளவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இல்லை சோலார் பேனலில் தான் போட்டிருக்காங்க ஒரு ஒரு கம்பெனி போட்டு கொடுத்துச்சுன்னு இந்த மாதிரி யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நம்மளும் பண்ணலாம் ஓகே மக்களே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching!